அசீரியன். அப்பொழுது வீரனுடைய பட்டயம் அல்லாத பட்டயத்தாலே அசீரியன் விழுவான். நீசனுடைய பட்டயம் அல்லாத பட்டயமே அவனை பட்சிக்கும். அவன் பட்டயத்துக்கு தப்ப ஓடுவான். அவன் வாலிபர் கலைந்து போவார்கள். அவனுடைய கண்மலை பயத்தினால் ஒளிந்து போம். அவனுடைய பிரபுக்கள் கொடியைக் கண்டு கலங்குவார்கள் என்பதை சீயோனில் நெருப்பையும் எருசலேமில் சூளையையும் உடைய கர்த்தர் சொல்லுகிறார். அசீரியர்கள் எருசலேமை முற்றுகை போட்டிருக்கிறார்கள். அசீரியர்களுக்கு அழிவு வரும். அவர்கள் தோற்று ஓடிப்போவார்கள். எருசலேமில் உள்ள ஜனங்கள் தங்களுக்கு பாவமாக தங்கள் கைகள் செய்திருந்த வெள்ளி விக்கிரகங்களையும் பெண் விக்கிரகங்களையும் வெறுத்து விடும்போது கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வருகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் விக்கிரகங்களை வெறுக்கும் போது அசீரியன் விழுவான். அசீரியர்கள் எருசலேமை சுற்றிலும் முற்றுகை போட்டிருக்கிறார்கள். அவர்கள் எந்த இடத்திலே பாளையம் இறங்கி இருக்கிறார்களோ அந்த இடத்திலே செத்து போவார்கள். கர்த்தருடைய பட்டயம் அவருடைய தூதனின் கரத்தில் இருக்கும். கர்த்தருடைய பட்டயத்தினால் அசீரியருக்கு சர்வ நாசமும் சர்வ மோசமும் சர்வ சங்காரமும் உண்டாகும். அசீரியரின் ராஜா கர்த்தருடைய பட்டயத்திற்கு தப்பி ஓடுவான். கர்த்தருடைய பட்டயத்தை அவனால் பிரத்யட்சமாய் பார்க்க முடியாது. அதை அவனால் காண முடியாவிட்டாலும் ராஜா தன்னுடைய அரணிப்பான பட்டணங்களில் ஓடி ஒளிந்து கொள்வான். அசீரியரின் வாலிபர்களும் கலைந்து போவார்கள். அசீரியாவின் ராஜா கர்த்தருடைய பட்டயத்திற்கு தப்ப ஓடும்போது அவனுடைய பிரபுக்களும் அவனோடு கூட ஓடுவார்கள். அவர்கள் கொடியைக் கண்டு கலங்குவார்கள். அவர்கள் எந்த கொடியை பார்த்தாலும் அது அவர்களுக்கு யூதர்களுடைய கொடியாகவே தெரியும். யூதர்கள் தங்களை பின்தொடர்ந்து வருகிறார்கள் என்னும் பயம் அசீரியரின் பிரபுக்களை பற்றிக் கொள்ளும். கலக்கம் அவர்களை பிடித்துக் கொள்ளும். அசீரியர் மீது வரும் அழிவு மனுஷரால் உண்டாகிற அழிவு அல்ல. அசீரியனை வெட்டுகிற பட்டயம் மனுஷனுடைய பட்டயமும் அல்ல. நீசனுடைய பட்டயம் அல்லாத பட்டயமே அசீரியனை பட்சிக்கும். யூதனுடைய பட்டயமும் அசீரியனை கொல்லவில்லை. யூதனுடைய சேனையில வீரனாக இருக்கிறவனுடைய பட்டயம் அல்லாத பட்டயத்தாலே அசீரியன் விழுவான். அசீரியர்களை யூதர்களும் கொல்லவில்லை, வேறு பராக்கிரமசாலிகளும் கொல்லவில்லை. கர்த்தருடைய பட்டயமே அசீரியர்களை கொன்று போடுகிறது. அசீரியனுக்கு சர்வ சங்காரம் வருகிறது. சீயோனிலே நெருப்பையும் எருசலேமிலே சூளையையும் உடைய கர்த்தராலே அசீரியனுக்கு அழிவு வருகிறது. கர்த்தர் தம்முடைய வீட்டை பாதுகாக்கிறார். வீட்டிற்கு நெருப்பையும் சூளையையும் போட்டு அனல் மூட்டி பாதுகாப்பது போல கர்த்தர் தம்முடைய பரிசுத்த நகரமாகிய எருசலேமை பாதுகாக்கிறார். எருசலேம் கர்த்தருடைய நகரம். எருசலேமில் உள்ள தேவாலயம் கர்த்தருடைய வாசஸ்தலம். கர்த்தருடைய நகரத்தை தன்னுடைய நகரமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அசீரியன் ஆசைப்பட்டு எருசலேமை சுற்றிலுமாய் முற்றுகை போட்டிருக்கிறான். கர்த்தருடைய வீட்டை தன்னுடைய வீடாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று அசீரியன் பேராசைப்படுகிறான். அவனுடைய ஆசை நிறைவேறாது. கர்த்தர் தம்முடைய நகரத்தையும் தம்முடைய வாசஸ்தலத்தையும் சத்துருவின் கையில் ஒப்புக் கொடுக்க மாட்டார். கர்த்தரே எருசலேமை சுற்றிலும் அக்கில் மதிலாக இருப்பார். கர்த்தருடைய அக்கினியில விழுகிறவர்கள் எல்லோரும் பட்சிக்கப்படுவார்கள், அழிந்து நாசமாவார்கள். அப்படிப்பட்ட பேரழிவு அசீரியனுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது வீரனுடைய பட்டயம் அல்லாத பட்டயத்தாலே அசீரியன் விழுவான். அப்பொழுது என்பதற்கு எருசலேமை பாதுகாப்பதற்காக கர்த்தர் பூமிக்கு வரும்போது என்று பொருள்படும். இஸ்ரவேல் தேசமாக கர்த்தரிடத்திற்கு திரும்பும். ஒரே நாளில் மனம் திரும்பும். யூதாவில் உள்ள எல்லா விக்கிரகங்களும் அழிக்கப்படும். அப்போது அந்தி கிறிஸ்துவாகிய அசீரியன் அழிக்கப்படுவான். அவனுடைய வாலிபர் கலைந்து போவார்கள். இந்த வசனத்தில் அசீரியரை பற்றி கூறப்பட்டிருப்பது கடந்த காலத்தை குறிக்காமல் வருங்காலத்தை குறிக்கும். மேசியா வரும்போது அசீரியனாகிய அந்தி கிறிஸ்து அழிக்கப்படுவான். பட்டயம் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். அந்தி கிறிஸ்து பயத்தினால் ஓடி ஒளிந்து கொள்வான். கர்த்தருடைய மகிமை பிரகாசமாக இருப்பதனால் அவனால் தப்பிக்க முடியாது. கர்த்தருடைய நெருப்பு அந்தி கிறிஸ்துவை தேடி கண்டுபிடித்து அவனை அழித்து போடும். அவர்களுடைய பிரபுக்கள் என்பவர்கள் அந்தி கிறிஸ்துவின் 10 ராஜ்யங்களை ஆளுகை செய்யும் பிரபுக்கள் ஆவார்கள். கொடி என்னும் வார்த்தை கிறிஸ்துவின் கொடியை குறிப்பிடுகிறது. இயேசு கிறிஸ்து அந்தி கிறிஸ்துவோடும் அவனுடைய 10 ராஜாக்களோடும் யுத்தம் பண்ணுவார். 1000 வருஷத்து அரசாட்சியின் தேவாலயத்தில் உள்ள பலிபீடத்தில் நித்தியமாக இருந்து கொண்டிருக்கும் நெருப்பு கிறிஸ்து இந்த ஆலயத்தை கட்டி தமது தலைமை ஸ்தாபனமாக வைத்திருப்பார்.
எருசலேமில் சூளை என்பது அடுப்பை குறிக்கும். 1000 வருஷத்து தேவாலயத்தில் கர்த்தருடைய சன்னதியில் வைக்கப்படும் சமூக தப்பங்கள் இந்த அடுப்பில் சுடப்படும்.